நாம் பேச அழைக்கிறோம். தோளில் சுமந்து காணா உயரம் காண ஆசைப்படும் தந்தை, மகளுக்காக ஒரு பாட்டு பயணம் இதோ. கடவுளுக்கு பக்கத்தில் இயற்கையின் பசுமையோடு ஒரு பாடல். எங்க அப்பா தனி இசை ஆல்பத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம், பாசம் அப்பா மீடியா எங்க அப்பா ஏசப்பாவை பற்றி பாடல் பற்றியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அயலாடேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகத்தில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் பிஆர்ஓ கோந்திராஜ் கிட்டே தான் இருக்கு. அவரை பதச்சிக்கிட்டு அவர் இனிமேல் காமெடி எடுக்க முடியாதுமா. இந்த வராது வடிவேலு சந்தானம் சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாங்க. ரெண்டு அவங்களும் கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு. கோந்திராஜ் சார், பாதி திருவிழத்தை கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பாய்க்கிறவ வந்தது. அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே இதெல்லாம் நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு, முதல்ல பாசம் பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார், இருக்கார் இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்னாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்படி நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திரும்ப வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி. அதையும் யாரோட கும்பிடலாம், கடவுள் யாரோனா இருக்கலாம், ஆனால் மனசுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினச்சி பாடும்போது முழுக்கணும் ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலில் குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகணும். பக்தி பாடல் வேணும். இப்போ நிறையா குறைஞ்சிச்சு, சிம்மம் ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சௌத்தவம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி பாடங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி பாடங்களே அது வர்றதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை, வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்ப படம் வராமல் போச்சு. படம் இப்போ காய்க்கிராஸ் படமாக படம்லாம் மூணு கீதங்கள், அதுலேயும் அப்பா பற்றி வந்திருக்கான். டேடி டேடி ஓ மை டேடி, அப்பயும் பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கான். எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும், மௌனத்தில் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூள் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, அந்த நாட்கள் இல்லை, அதெல்லாம் அந்த நாட்கள்ல ஒரு லவ் ஸ்டோரி தான். அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை, கிளைமஸ் அடிக்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்தீர்றா பெற்றா குத்துரா, கலாச்சாரம் தான் இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஏன்னா
இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு. எங்க அப்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோன்னே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும். அப்போ எனக்கு வரணும்ல, நம்ம உதவிக்குனா இருந்தோம் அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டிரைவர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுக்கலாம். நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒரு கூட ஒன்றே ஒன்று கேட்டார், என்னென்னா ஒரு புக்கு கேட்டார்ன்ட்டு. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னார். அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர் எங்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, வாக்கியரசு வந்து கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும், அது பல தூப்பு வந்துச்சு. அந்த தூப்பு எல்லாத்தையும் வாங்கிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சார் சாருக்கான் சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அங்கே வாங்க புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டை சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னு அதை செலவு பண்ணாமல் நேரம் எங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன், வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி அவர் கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பஸ் பஸ் சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரம் போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கும் எங்கள் அப்பாக்கில் இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக ஹாஸ்பிட்டல் போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தாலும் அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தராட்சி கொடுத்து தூங்கிச்சுக்கலாம். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி முதல் தான், அது அவரே கட்டி வந்து கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்து வாங்கிட்டேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பாட்டுனா பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலைச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கான், பெரியா படத்துக்கு போவோம் செம்ம அடி வாங்கிடுவோம். அம்மா என்ன தப்பு பண்ணாலும் சரி ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலில் அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டானே, அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளா தெரியும் அப்பா நடாது பயத்தில் அப்போ உள்ளா பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர்வா சொன்னாங்களே, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்போ உணர்ந்துருவோம். அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படும். அப்போத்தான் நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியானங்கள் தெரியாது. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன், அம்மா உட்காந்து தோசை சுட்டு கொடுப்பாங்க, அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோன்னா தோசை நம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு கொடுக்குறாங்களே அம்மா சுட்டு தோசைன்ட்டு. அந்த மாதிரி அம்மா சுட்டு ருசி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க என்ன, இந்த தோசை அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கள் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்பா நான், அந்த தோசைக்களோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தான் தெரியும். அந்த மாதிரி அப்பாவோட
தியாகங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் உணர்வோம், அது வந்து அந்த அம்மா அப்பாவும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பார்த்தா அது அறவப்பா, பெண் குழந்தைய பார்த்தா தான் முழு அப்பா. அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமை தானே அப்பா உணர்வாங்க. ரிஷி அவர்கள் வந்து லட்சணன்ற அழகான குழந்தை பெற்று அது அழகாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்ட்டு அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டே திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்ஸிங் நல்லா அந்த அந்த ஃபீல் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி இந்த குட்டி பத்தினி பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் பேபி ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் ஒன் ஆகி, தெலுங்குல நம்பர் ஒன் ஆகி, ஹிந்திலேயே நம்பர் ஒன் ஆகிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவர் அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோன் ஆகி அஜித் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாமிலி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும். எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைந்தால் தானே வெட்டி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தான் அப்பா நம்ம வெட்டி அடையணும்னு தோணி அடைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளையை சாய்ச்சிட்டோன்னா அது தன்னோட வெட்டியாக நினைப்பாங்க. வெற்றி சார் வந்து லட்சனோட வெற்றியாக அவரோட வெற்றியாக கண்டிப்பாக நினைப்பார். படத்தோட இசை இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய், படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப சிலதான் பக்தி பாடல் ரொம்ப தான் இருக்கும். அழகாக ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனாரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மிகப்பெரிய அமைச்சிருக்காங்க. சரி முடிச்சுட்டாங்க, பாக்கிரசெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, பேசக்கூடாது. இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நண்பர் பேரரசு அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்க அப்பா தனி இசை ஆல்பம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினருக்கு நிறைவாக இந்த ஆல்பம் சார்பில் ஒரு ஷீல்டு கொடுக்க போறாங்க. இயக்குனர் திரு பாக்கிரா சார் அவர்களுடைய தலைமையில் முதலில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லக்ஷ்ணாவை வாழ்த்த வந்த இயக்குனர் அவர்களுக்கு, பாக்கிரா சார் அவர்களுக்கு அப்பா குழுவினர் நினைவு பரிசு. இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு திரு பெஞ்சமின் அவர்களுக்கு சில பேர் ஷீல்டு மாறி இருக்கும், நீங்க போறப்ப இந்த டீம் கிட்ட மாத்திக்கலாம், இப்போதைக்கு டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே லைனா கொடுத்துடலாம். உங்க கையில கொடுக்கலாம். லக்ஷ்ணாவுக்கு சார் அவங்க ஒரு சின்ன நினைவு கொடுக்குறாங்க. பெஞ்சமின் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா கொடுங்க சார், பேசணுங்கிறாங்க. ராஜேந்திரன் அவர்கள்
விஜய் கணேஷ் அவர்கள். மிஸ் ராஜேந்திரன் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தெனாலி சுவாமி அவர்கள் அங்க யார் இருக்காங்க? விஜய் கணேஷ் அவர்கள், தெனாலி பாபா லட்சுமண் அவர்கள், அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஸ்ரீதேவி அவர்கள், கராத்தே ராஜ் அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள், பாபா லட்சுமண் சார் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு மெடல் வாங்கின மாதிரி ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூ சார். கராத்தே ராஜா சார் அவர்கள், சுந்தர் ராஜன் அவர்கள், நீங்க அப்புறமா நேம் மாத்திக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. சுந்தர் ராஜன் சார் அவர்கள், சுமதி, சுமதி அம்மா எங்க இருக்கீங்க? போகும் போல இருக்கு, இன்னும் 20 நிமிஷம். அப்படியே லைனா கொடுத்துருங்க. ராஜா தி ராஜா சார் அவர்கள், காதல் சுகுமார் அவர்கள், அப்படியே லைனா வந்துருங்க. சீரியல் மேம் நீங்க வாங்கிட்டீங்களா? அப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. அடுத்து யார் இருக்காங்க? ராஜா தி ராஜா, காதல் சுகுமார் அவர்கள், இன்னும் யாருக்கு வாங்கல? ரதீஷ் இருக்கீங்களா? காதல் சரண், பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்கள், பிஆர்ஓ பெருதுளசி பழனிவேல் அவர்கள், ரதீஷ் அவர்கள், காதல் சரவணன் அவர்கள், நீங்க அப்புறம் மாத்திக்கோங்க சார், முதல்ல அவங்க கையில வாங்கிக்கோங்க சார், டைம் இல்ல. பெருதுளசி பழனிவேல் பிஆர்ஓ அவர்கள், எங்கப்பா ஆல்பத்தின் பிஆர்ஓ திரு கோவிந்தராஜ் அவர்கள், சிந்திராஸ் அவர்கள், நடேஷ் அவர்கள், நடேஷ் அவர்கள், மறக்க மாட்டேன். இப்பொழுது எங்கப்பா பாடல் இசை வெளியீடு.
இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் மற்றும் பேரர் அவர்கள் வெளியிட இந்த டீம் அவங்க பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நிமிஷம் இருப்பா பாருங்க இசையமைப்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு. தலைமுறை தாண்டி பேசும் தமிழ் சினிமா கண்ட தலைமகன், ஊருக்கும் உறவுக்கும் கதை பல சொன்ன கதாநாயகன், இவர் பார்த்து சினிமாவிற்கு வந்தவர்கள் பலர், இவர் பார்த்து வளர்ந்தவர்கள் பலர். இன்று வந்தது சிறப்பு, லக்ஷ்மாவை வாழ்த்த வந்தது இன்னும் பல சிறப்பு. அழைக்கிறோம் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை.